அப்படின்னா கன்னியாகுமரி மாவட்டத்தில் வந்து ஒரு பெரிய ஊழல் வந்து வெளியே தெரிய வந்திருக்கு, வெளிச்சத்துக்கு வந்திருக்கு. திருமதி பால ரோஹிணி அவர்கள் மூலமாக வெளிச்சத்துக்கு அவங்க ஒரு 3-4 வருஷம் மாசமாக இதுக்காக வேண்டி மனுவெல்லாம் எழுதி கம்ப்ளைண்ட்லாம் எழுதி கலெக்டருக்கு அனுப்பி அவருக்கு அனுப்பி இவருக்கு அனுப்பி எல்லாத்துக்கும் பண்ணியிருக்காங்க, எதுவும் நடக்கலை. கடைசியில் ஒரு 4-5 நாளைக்கு முன்னாடி பஞ்சாயத்து அலுவலகத்தில் உள்ளிருப்பு போராட்டம் பண்ணிட்டாங்க. அப்போ தலைவி வந்து அதில் கண்டுக்கல, தலைவி அதிமுக தலைவி வந்து இது எடப்பாடி பழனிசாமி பழனிசாமி தலைமையிலான இடிஎம்கேயில் இருக்காங்க. இப்போ அப்போ ஒப்பந்ததாரர் ஒருத்தர் வந்து அதுக்கு எவ்வளவு ஊழியர்கள் உங்களுக்கு தேவைங்கிறத லிஸ்ட்டில் கொடுத்துட்றாங்க. அப்போ 27 எங்கள் கணக்கு சொல்கிறாங்க. மருங்கூர் பேரூராட்சிக்கு 27 ஒப்பந்த பணியாளர்கள் கணக்கில் வருது. ஆனால் அவங்க 12 பேரோ 13 பேரை தான் வச்சு வேலை செய்கிறாங்க. அத பஞ்சாயத்து தலைவிக்கு மட்டுமே 5 பேருடைய சம்பளம் போகலாம். இப்ப 5 பேர் தான் ஒரு ஆளுக்கு 15,000 ரூபாய்ன்னு சொல்றாங்க. அப்ப ஒரு ஆளுக்கு 15 5 பேருக்கு வந்து 75,000 ரூபாய் போகுது. சரி, 75,000 அவங்களுக்கு மட்டுமே கொடுக்குறீங்க, மாசத்துக்கு கொடுத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா பஞ்சாயத்து அதிகாரிக்கு செயல் அலுவலருக்கு அவருக்கும் கொடுக்குறோம். இந்த அம்மா சொல்லி இந்த ஒப்பந்ததாரர் சார்பில் இதை பேசினவங்க இதை உறுதிப்படுத்துறாங்க. ஆமா, அவங்களும் கொடுக்குறோம். சரி, அதுக்கு பிறகு வேற யாருக்கெல்லாம் கொடுக்குறீங்க? இடிக்கு கொடுக்குறோம், மேல உள்ள அதிகாரி. மற்ற பேரூராட்சிகள்லையும் இதே மாதிரி தான் நடக்கும், இதே மாதிரி தான் பிரச்சனை. உதாரணத்துக்கு தேரூர் பேரூராட்சி, தேரூர் பேரூராட்சியில் வந்து அது வந்து கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை அவர்கள் பிறந்த அந்த மாமனிதர் பிறந்த கிராமம், பெரிய கிராமம் அது. அங்கேயும் இதே மாதிரி பிரச்சனையாகவே அங்கே போஸ்டர்லாம் அடிச்சு வச்சிருக்காங்க. 5 கிராம போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து இருந்து நாங்க எஃப்ஐஆர் போடுறோம், அதை போடுறோம், இதை போடுறோம் சொல்லி எடுத்து அப்படியே இழுத்து நீர்த்து போக செய்யக்கூடிய வேலையில தான் காவல்துறையினர் ஈடுபட்டு இருக்காங்களே ஒழிய, இன்னைக்கு வரைக்கும் 4-5 நாள் ஆச்சு, இன்னைக்கு வரைக்கும் எஃப்ஐஆர் போடல, சிஎஸ்ஆர் போடல, ஒண்ணு ஒண்ணு அதை பத்தி அதான் எங்க வரை பண்ணனா இப்ப பெரிய சிக்கல. நேட்டிவ் பிளஸ் நெஞ்சங்களுக்கு எனது பணிவான வணக்கம். பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஊழலை ஒழிக்கிறதுல மிகப்பெரிய அளவில் சாதிச்சுட்டு இருக்காரு. இந்திய அளவில் ஊழலை ஒழிக்கிறதுல அரும்பாடுபட்டு இருக்காரு, மிகப்பெரிய அளவில் அதில் வெற்றி கொண்டும் வந்துட்டு இருக்காரு. கடந்த 10 ஆண்டுகளாக மத்தியில் எந்த பெரிய ஊழலும் இல்லாத, ஊழலே இல்லாத அளவுக்கு கொண்டு வந்திருக்காரு. மிகப்பெரிய சாதனை தான் அது. அதே மாதிரி தமிழகத்திலையும் அது மாதிரியான ஒரு ஆட்சி நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக திரு அண்ணாமலை ஐபிஎஸ் வந்து போராடிட்டு இருக்காரு. திமுகவினுடைய பல்வேறு அமைச்சர்களுடைய ஊழல்களெல்லாம் வெளியே கொண்டு வந்துட்டுருக்காரு. இந்த திராவிடியா மாடலினுடைய ஊழலை வெளிப்படுத்துறதுல திரு அண்ணாமலை ஐபிஎஸ் வந்து அவர் வரப்புற சார், அவர் இல்லைன்னா இதெல்லாம் வெளியே வரவே வராது அந்த அளவு பண்ணிட்டுருக்காரு. இது ஒரு புறம் இந்த மாதிரி நடந்துகிட்டு இருக்கும்போது இந்த ஊழல் வந்து ஒழியணும் அப்படின்னு சொன்னால் மேல்மட்டத்தில் மட்டும், தேசிய அளவில் மாநில அளவில் அப்படிலாம் நடந்த போகிறது, கீழ்மட்டத்திலிருந்தே இந்த ஊழலை ஒழிச்சாதான் சுத்தமாக இது புனிதப்படும். ஊழல் சுத்தமாக இல்லாமல் மறையணும் அப்படின்னா கீழ்மட்ட லெவலில் வரணும், கிராம லெவலில் நம்ம அந்த இதை செயல்படுத்தினா தான் இருக்கும். இப்போ என்ன எதுக்காக வேண்டி நான் இதை சொல்கிறேன் அப்படின்னா, கன்னியாகுமரி மாவட்டத்தில் வந்து ஒரு பெரிய ஊழல் வந்து வெளியே தெரிய வந்திருக்கு, வெளிச்சத்துக்கு வந்திருக்கு. என்ன அப்படின்னா பஞ்சாயத்து லெவலில் உள்ள ஊழல், ஆனால் பெரிய ஊழல், ஒவ்வொரு பஞ்சாயத்திலும் நடக்கும்னு சொல்லும்போது அது பிரமிப்பாக இருக்குது. அது வெளியே இவ்வளோ நாள் வெளியாக வராமல் இருந்து இது மாதிரி எங்கெல்லாம் நடக்குன்னு தெரியல, ஆனால் கன்னியாகுமரி மாவட்டத்தில் இப்போ வெளியே வந்திருக்கு. குறிப்பாக கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள மருங்கூர் பேரூராட்சியில் இந்த ஊழல் வந்து வெளிச்சத்துக்கு வந்திருக்கு. அது யார் மூலமாக வந்திருக்குன்னா அந்த மருங்கூர் பேரூராட்சியினுடைய துணை தலைவி திருமதி பால ரோஹிணி அவர்கள் மூலமாக வெளிச்சத்துக்கு வந்திருக்கு. மருங்கூர் பேரூராட்சிக்கு உட்பட்ட பஞ்சாயத்து ஆஃபீஸில் இன்றைக்கி வந்து நாங்கள் ஒரு உள்ளுறுப்பு போராட்டம் இருக்கோம். அது உள்ளிருப்பு போராட்டம் எதுக்குன்னா, மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் எதுவுமே இன்றைக்கு வரைக்கும் செஞ்சு தர ஏலை அவோ, அதனால தான் நாங்கள் இந்த போராட்டத்தை இருக்கோம். அதே மாதிரி இதில் வந்து 15 வார்டு மெம்பர்ஸ் உண்டு, 12 வார்டு உண்டு, 15 வார்டுகள் இங்கே இருக்குது. 15 வார்டில் இந்த இவங்க வார்டு 9வது வார்டு இன்னைக்கு வரைக்கும் 2 வருடங்களாகி ஒரு பணி கூட வைக்கலை. அது ஒரு ரீசன். இன்னொரு ரீசன், நமக்கு வந்து தூய்மை பணியாளர்கள் வந்து கான்ட்ராக்ட் பேஸில் இங்கே எடுப்பாங்க. எடுக்கும்போது அதில் வந்து என்ன ஆயிடுச்சுன்னா, ஒரு ஆக்சுவலாக 30 பேர் இல்லைன்னா 27 பேர் மேக்ஸிமம் இருப்பாங்க. இதில் இப்போ ஒரு 15 பேர் இருக்காங்க, ஆனால் கணக்கு மட்டும்
கணக்கு மட்டும் 27 மெம்பர்ஸுக்கு கொடுத்து அதை எத்தனை பேருக்குள்ள காசை எப்படி எடுக்கிறாங்க என்ன எடுக்கிறாங்க அது வந்து நிர்வாகம் பொறுப்பாக இல்லாட்டி யார் பொறுப்புன்னு இன்னும் தெரியலை. அது எல்லாம் கண்டிச்சு தான். இன்னொரு விஷயம், அதேமாதிரி வயசானவங்க ஒரு 40-60 வயசுக்கு மேற்பட்டவங்களை வச்சு இதில் வேலை வாங்குறாங்க. இதில் ஒரு ஸ்வீப்பர்னு ஒருத்தவங்க இருக்கிறாங்க, வசந்தின்னு ஒருத்தங்க சூப்பர்வைசர், ரொம்ப மோசமான அதாவது எப்படின்னா அடுத்தவங்களை தரக்குறவா பேச, ஒரு கவுன்சிலர் ஒரு ஃபோன் பண்ணால் கூட ஏன் அதெல்லாம் வர முடியாது அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு யார் அந்த அதிகாரத்தை கொடுத்து வச்சாங்கன்னு இன்னும் எங்களுக்கு தெரியலை. அது ஒரு ரீசன். இன்னொன்று, கடந்த மாதம் 12 அதாவது 16-17 அந்த டைமில் கனமழை பெஞ்சிச்சு, ஓகேங்களா. அந்த டைமில் ஒரு பாலம் வந்து நம்ம என்ன பண்ணியாச்சு, உடச்சி போட்டிருக்கு. அதாவது அந்த பேரிடர் காலத்தில் நம்ம எமர்ஜென்சியாக ஒரு ஜேசிபி வச்சு தண்ணி வெள்ளங்கள்லாம் போகிற மாதிரி பண்ணி விட்டோம். பண்ணி விட்டு இவ்வளோ நாளாகியும் ஒரு பஞ்சாயத்து ஒரு பேரிடர் காலத்தில் எவ்வளோ சடன் அந்த வேலையை செய்யணுங்கும் போது அதில் இவ்வளோ காலம் தாழ்த்தி மக்களை அவதிப்பட வச்சு மக்களை வந்து துன்புறுத்துற நிலைமையில கொண்டு வந்திருக்கு இந்த நிர்வாகம் அப்படிங்க அந்த இது ஒரு விஷயத்தை நான் எதிர்த்தோம். இன்னொரு விஷயம் என்னன்னா, இதே மாதிரி நிறைய பேர் இருக்காங்க, எல்லா வார்டு மெம்பர்ஸ் இருக்காங்க, அவங்ககிட்ட கேளுங்க, ஒரு தலைபட்சமா அதாவது வார்டு தலை வேலைகள் வந்துச்சுன்னா எம்பி ஃபண்டோ எம்எல்ஏ ஃபண்டோ எது வந்தாலும் தலைவர் வார்டுக்கு தவிர வேறு எந்த வார்டுக்கும் வராது, ஓகேவா. ஃபைனான்ஸ் 15 ஃபைனான்ஸ் எல்லாமே இதே இதை வச்சு நிறைய நான் கம்ப்ளைண்ட்ஸ் கொடுத்துருக்கேன். இன்னொன்று வந்து அந்த பைரவி ஃபவுண்டேஷனில் குற்றச்சாட்டுக்கு நான் நிறைய லெட்டர்ஸ் கொடுத்தப்பறம் எனக்கு ரிப்ளை லெட்டர்ஸ் இது வரைக்கும் கொடுக்கல. அப்போ அதை பேஸ் பண்ணி நான் பஞ்சாயத்து நிர்வாகத்திட்ட என்ன சொல்கிறேன்னா, இந்த என்னது இந்த வரும் அந்த வாரந்த நம்ம மாசந்தோரோடைய வரவு செலவு கணக்கு அது லெட்டர் மூலமாக கொடுத்தோம், இன்றைக்கி தரல. ஏன்னா தந்துருக்கணும்ல, தரலன்னா அப்போ அங்கே ஏதோ சம்திங் நடக்குதுன்னு அர்த்தம். அது எல்லாத்தையும் கண்டிச்சு இன்னைக்கு நான் உள்ளிருப்பு போராட்டம் பண்ணேன். இந்த உள்ளிருப்பு போராட்டம் இப்போ முடியாது, ஏடி ஆஃபீஸ்ல இருந்து ஏடி மேடம் வரணும், கலெக்டர் வரணும், வந்த அப்புறம் தான் நாங்கள் இந்த இடத்த விட்டு எனக்கு ஒரு தீர்வு காணாம நாங்கள் போக மாட்டோம். ஏன்னா பொது நிதியில இருந்து அதாவது மக்களுடைய வரிப்பணத்தை அதாவது வாட்டர் டேக்ஸ் ஹோம் டேக்ஸ் வசூல் பண்றாங்க, அதுல இருந்து ஒரு பொது நிதியில இருந்து ஒரு மக்களுக்கு எமர்ஜென்சியான வேலை கூட செய்ய முடியலைன்னா இந்த பஞ்சாயத்து நிர்வாகம் என்ன பண்ண முடியும் சொல்லுங்க பாப்போம். அதே மாதிரி இந்த தலைவர் வந்து ரொம்ப சீப் இப்போ வந்து பிஹேவ் பண்ணுறாங்க. எப்படின்னா ஏதாவது ஒன்று பேசும்போது நம்ம ஏதோ இடர்பட சில விஷயங்கள் நம்ம மக்கள் வந்து நம்மகிட்ட குறை சொல்லியிருப்பாங்க, அது அக்காட்ட தான் முறைப்படி நம்ம முறையிடுவோம், அக்கா இப்படி பண்ணுறாங்க, அக்கா நீங்கள் ஏன் அக்கா கொஞ்சம் ஃபோர்ஸ் பண்ணுங்கன்னா அது என்ன தரக்குறைவான கண்ட கண்ட நாய்கள்லாம் பேசலாம் கேட்கணுமா அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் மயிர அத்தகாத வார்த்தைகளை மென்ஷன் பண்ணுறாங்க. இதில் தலைவர்கிட்ட தான் நாங்கள் நிறைய விஷயங்கள் போராடுவோம், அவங்க ஹஸ்பண்ட் வந்து இடையில தலைவர் மாதிரி செயல்படுறாரு, அது எங்களுக்கு இன்றைக்கும் ஒரு விஷயம் கூட எங்களுக்கு பிடிக்கல, மன வருத்தத்தை உருவாக்குறது, அதுவும் அவர் தகாத வார்த்தைகளை பேசுகிறாங்க. இந்த இதெல்லாம் சேர்த்து தான் எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கணும். இதே மாதிரி இந்த பவரே ஃபவுண்டேஷன் இந்த சந்தில் வந்து வேலை செய்யக்கூடாது, அப்படி செய்கிறதா இருந்தால் ப்ராப்பரான கரெக்டாக எலிஜிபிலிட்டி உள்ளவங்களுக்கு கொடுங்க, பிஎஃப் கொடுக்கல அவங்களுக்கு, பிஎஃப் எஸ்ஏ அவங்களுக்கு அடிப்படை தேவைகள் எதுவுமே கொடுக்க மாட்டேங்கிறாங்க, அது எல்லாத்தையும் முறைப்படி வழங்குவேன்னு சொல்லிட்டு ஏடி மேடமோ கலெக்டரோ வந்து எங்களுக்கு உத்தரவு தந்த பிறகு நாங்கள் இது இதை வந்து நாங்கள் முடிக்கிறதா எங்க இதுலையா. இதில் இவங்க வந்து 13வது வார்டு கவுன்சிலர், இவங்க வந்து 9வது வார்டு கவுன்சிலர், இவங்க வந்து 11வது வார்டு கவுன்சிலர், இவங்க வந்து 14வது வார்டு கவுன்சிலர், நான் வந்து 8வது வார்டு கவுன்சிலர். என் பேர் பாலரோகிணி, இந்த பஞ்சாயத்துடைய துணைத்தலைவராக பணிபுரியும். அவங்க ஒரு 3-4 வருஷம் மாசமா இதுக்காக வேண்டி மனுவெல்லாம் எழுதி கம்ப்ளைண்ட்லாம் எழுதி கலெக்டருக்கு அனுப்பி அவருக்கு அனுப்பி இவருக்கு அனுப்பி எல்லாத்துக்கும் பண்ணியிருக்காங்க, எதுவும் நடக்கலை. கடைசியில் ஒரு 4-5 நாளைக்கு முன்னாடி பஞ்சாயத்து அலுவலகத்தில் உள்ளிருப்பு போராட்டம் பண்ணிட்டாங்க, இந்த ஊழலுக்கு விசாரணை நடத்தியே ஆகணும்னு சொல்லி பண்ணிட்டாங்க. அவங்க கூடால இன்னும் 1-2 உறுப்பினர்களும் வந்து 4 பேர் ஏதோ உட்காந்து அந்த போராட்டத்தை பண்ணாங்க. அதை வந்து வேற மாதிரி திசை திருப்பி கூடக்கூடிய வேலையில் இறங்கி காவல்துறையும் சேர்ந்து, அதுக்கு காரணம் வந்து தளவாய் சுந்தரம் எம்எல்ஏ, அவர் வந்து எங்கள் கன்னியாகுமரி சட்டமன்ற தொகுதியினுடைய எம்எல்ஏ. நான் எங்கே எங்கேன்னு சொல்கிறேன்னா, அந்த ஊர் என் ஊர், மருங்கூர் பேரூராட்சி எங்களுடைய பேரூராட்சி, அதனுடைய பட்ட குமாரபுரம் தோப்பூர் தான் எங்கள் ஊர், அதனால தான் நான் அதை சொல்கிறேன். அதனால் நேரடியாகவே நமக்கு நிறைய தகவல் தெரிஞ்சதுனால தான் நான் அதை வெளிப்படையாக பேசுகிறேன். இப்போ என்ன அப்படின்னா, அந்த பஞ்சாயத்தில் இந்த ஊழல் நடந்த உள்ளிருப்பு போராட்டத்தை அவங்க நடத்துனாங்க. அப்போ தலைவி வந்து அதில் கண்டுக்கல, தலைவி அண்ணாதிமுக தலைவி வந்து இது எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான இடிஎம்கேயில் இருக்காங்க. இப்போ தளவாய் சுந்தரமும் அதில் தான் இருக்கார். அப்புறம் வந்து தலைவி வந்து தளவாய் சுந்தரம் அவர்களுக்கு வந்து ஏதோ உறவினர் அப்படி சொல்கிறாங்க, நெருக்கமாக இருக்காங்க, அதனால் வந்து அது உறவினர். அப்போ வந்து இந்த அம்மாவை காப்பாற்றக்கூடிய வேலையை அவர் வந்து செய்கிறாரு, அப்படி ஒரு பாயிண்ட் எடுத்துக்கலாம். அல்லது ஊழல் செய்யலாம்ல அந்த திமுக கூட பங்காளி இல்லைன்னு, அதனால் அவர் பங்கு எடுக்கிறாங்கல்ல, அதனால் அவங்க அதில் இருக்கலாம். அதனால் தலைவி இதில் வந்து இதுக்கு வந்து ஆதரவு தெரிவிக்கலை, தெரிவிக்காமல் அது எப்படியோ நீர்த்து போக செய்யக்கூடிய வழியில் வேறு வேறு வகையில் திசை திருப்பி விடுற வகையில் வேறு வேறு மாதிரியான சில வேலைகளெல்லாம் தான் தலைவி பார்த்துட்டு இருந்திருக்காங்க. இது இப்போ அது வெளிச்சத்துக்கு வந்துட்டு, இப்போ ஊழலை பற்றி ஊழல்னு சொல்கிறேன், அது என்னையா ஊழல் அதை சொல்லி தொலையான்னு சொல்லி நீங்கள் இப்போ நினைப்பீங்க. என்ன ஊழல் அப்படின்னா, ஒப்பந்த அதாவது துப்புரவு பணியாளர்கள் சம்மந்தமானது. துப்புரவு பணியாளர்கள் அங்கே என்ன வேலை செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, துப்புரவு பணியாளர்கள் வந்து பஞ்சாயத்தினுடைய ஸ்டாஃபாக இல்லை இப்போதைக்கு,
அதை வந்து துப்புரவு பண்ணி அது யார் செஞ்ச வேலைன்னு தெரியல, அதை வந்து அதை நேரடியாக கொடுத்துருக்கணும். நீங்கள் முன்னாடியெல்லாம் அப்படி தான் இருந்தாங்க, அந்த பஞ்சாயத்தினுடைய ஊழியராகவே அவங்க இருப்பாங்க, அதுக்குடைய சம்பளம் அவங்க வாங்கிட்டு போவாங்க, அந்த பஞ்சாயத்தில் அவங்க குடியிருப்பாங்க. இதுக்கு முன்னாடி இப்போ அதை மாற்றி வேற மாதிரி சிஸ்டம் வச்சுட்டாங்க, அதை கான்ட்ராக்ட் கொடுத்துட்டாங்க. அப்போ ஒப்பந்ததாரர் ஒருத்தர் வந்து அதுக்கு எவ்வளவு ஊழியர்கள் உங்களுக்கு தேவைங்கிறத லிஸ்ட்டில் கொடுத்துட்றாங்க. அப்போ 27 எங்கள் கணக்கு சொல்கிறாங்க, மருங்கூர் பேரூராட்சிக்கு 27 ஒப்பந்த பணியாளர்கள் கணக்கில் வருது. ஆனால் அவங்க 12 பேரோ 13 பேரோ தான் வச்சு வேலை செய்கிறாங்க. பாக்கி உள்ளவங்களுக்கெல்லாம் பேரில் அங்கே வேலை செய்கிறதாக கணக்கில் இருக்குது. அந்த இதனுடைய அந்த இதில் ஒப்பந்ததாரருடைய நிறுவனத்தில் வேலை பார்க்கறவங்களும் அங்கே வேலை பார்க்கறதுல வருது. அப்புறம் இந்த துப்புரவு பணியிலேயே ஈடுபடாதவங்கெல்லாம் யார் யாரெல்லாமோ சுய உதவி குழுவிலெல்லாம் உள்ளவங்கெல்லாம் அங்கே பேரை கொடுத்து வச்சுருக்கதா சொல்கிறாங்க. ரொம்ப காமெடியாக இருந்துச்சு. இருந்து கிட்டத்தட்ட ஒரு 10 பேருக்கு மேலே 10-12 பேருடைய சம்பளத்தை வந்து வாங்குறாங்க, ஆனால் வேலையே செய்யாமல் வாங்குறாங்க. அப்போ அந்த பணம் எங்கே போகுதுங்கிறத உள்ளே நோண்டும் போது அது எங்கே போகுதுன்னா தலைவிக்கு மட்டுமே, அதை பஞ்சாயத்து தலைவிக்கு மட்டுமே 5 பேருடைய சம்பளம் போகுதான். இப்போ 5 பேர்னா ஒரு ஆளுக்கு 15,000 ரூபான்னு சொல்கிறாங்க. அப்போ ஒரு ஆளுக்கு 15னா 5 பேருக்கு வந்து 75,000 ரூபா போகுது. சரி, 75,000 அவங்களுக்கு மட்டுமே கொடுக்குறீங்க, மாதத்துக்கு கொடுத்துட்டு இருக்கீங்க. அப்படின்னா பஞ்சாயத்து அதிகாரிக்கு செயல் அலுவலருக்கு அவருக்கும் கொடுக்குறோம். இந்த அம்மா சொல்லி இந்த ஒப்பந்ததாரர் சார்பில் இதை பேசினவங்க இதை உறுதிப்படுத்துகிறாங்க. ஆமாம், அவங்களுக்கும் கொடுத்துருக்கோம். சரி, அதுக்கு பிறகு வேறு யாருக்கெல்லாம் கொடுக்குறீங்க? இடிக்கு கொடுக்குறோம், மேலே உள்ள அதிகாரி. அப்படின்னா அதுக்கு மேலே யார் யாருக்கெல்லாம் கொடுக்காங்கன்னு தெரியல. அப்போ எல்லா இடமும் இந்த இதை வச்சு அவங்களுக்கெல்லாம் நான் லஞ்சம் கொடுக்குறேன், அதில் எவ்வளோ அவங்க சொன்னது இது, அதில் எவ்வளோ கொடுக்குறாங்க, எவ்வளோ இவங்க கொள்ளையடிக்கிறாங்கன்னு தெரியாது. சரி, இதில் இந்த இந்த வேலை செய்கிற 12-13 பேர் இருக்காங்களே, இவங்களுக்காகவது அந்த 15,000 ரூபா அங்கேருந்து வாங்குறது முறையாக போகுது, அதுவும் போன மாதிரி தெரியல. இதெல்லாம் அந்த ஊழியர்கள்லாம் தனித்தனியாக கூப்பிட்டு அவங்ககிட்ட ஒரு பெரிய அளவில் என்கொயரி பண்ணால் மட்டும்தான் இது வெளிச்சத்துக்கு வரும். சரி, அப்போ அதுக்கு உள்ளால் வேறு என்ன நடக்குதுன்னு பார்க்கும்போது அவங்களுக்கு வந்து பிஎஃப் கிடையாது, இஎஸ்ஐ கிடையாது, எதுவுமே கிடையாது. அதெல்லாம் கொடுக்கணுங்கிறது விதிமுறை, தொழிலாளியினுடைய சட்டத்தில் அதெல்லாம் வருது, தொழிலாளர் நல சட்டத்தில் வருது. ஆனால் அதெல்லாம் எதுவுமே இவங்களுக்கு கிடையாது, எந்த எதுவுமே கிடையாது. சரி, அவங்க பாதுகாப்பு உபகரணங்கள்லாம் கொடுக்குறாங்களான்னு பார்த்தீங்கன்னா உபகரணங்கள்லாம் அவங்க வழங்கப்பட்டதுன்னு சொல்லி கணக்கு எழுதி அந்த ரூபாயை கையாடல் பண்ணி வச்சுருக்காங்க, அதுவும் அவங்களுக்கு கொடுக்கறதில்ல. இவங்க இதை பற்றி இந்த பாலரோகிணி பெரிய பிரச்சனையை எடுத்து உள்ள இப்படி ஒவ்வொரு பிரச்சனையும் எடுத்துகிட்டு போயிருக்காங்க. அதில் இதை எடுத்துகிட்டு போகும்போது அதுக்கு பிறகு ஒரு இதை போட்டு இவங்க தெருவில் வரக்கூடியவங்க மட்டும் வந்து நின்றுட்டு மேடம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒப்பந்த பணியாளர் அந்த துப்புரவு பணியாளர் வந்து இவங்ககிட்ட கையில் க்ளவுஸை போட்டு காட்டிட்டு போகிற மாதிரி பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் ஒரு கேலி கூத்தான ஒரு விஷயமா இருக்குது. ஒரு நல்ல காரியம் நீங்கள் முறையானதை செய்யுங்கன்னு சொல்லி ஒரு இது சொன்னால் உடனே அந்த பஞ்சாயத்து ஆஃபீஸர் இப்படியே சொல்லி அனுப்பி விடுவாங்க, இப்படி பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் அவங்க வந்து பேருக்கு இவங்க நாங்கள் இப்படி பண்ணுறோங்கிறத காணிக்கிற மாதிரி தான் நினைக்கிறாங்களே ஒழிய முறையாக அந்த வேலையை செய்வாங்கிறதுல அவங்க செய்யலை. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். நான் என்ன இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு இதுக்கு உள்ள நம்ம பஞ்சாயத்தாச்சா உள்ள கொஞ்சம் இறங்கி உள்ள போகும்போது வேறு சில விஷயங்கள் எனக்கு கிடைச்சிது. என்ன அப்படின்னா இந்த மருங்கூர் பேரூராட்சியில் மட்டும்தான் நடந்துட்டு இருக்கா இது, மற்ற பேரூராட்சியெல்லாம் எப்படி நடக்குது அப்படின்னு விசாரிக்கும் போது மற்ற பேரூராட்சிகள்லையும் இதே மாதிரி தான் நடக்குது, இதே மாதிரி தான் பிரச்சனை. உதாரணத்துக்கு தேரூர் பேரூராட்சி, தேரூர் பேரூராட்சியில் வந்து அது வந்து கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை அவர்கள் பிறந்த அந்த மாமனிதர் பிறந்த கிராமம், பெரிய கிராமம் அது. அங்கேயும் இதே மாதிரி பிரச்சனையாகவே அங்கே போஸ்டர்லாம் அடித்து ஒட்டியிருக்காங்க, இது சம்மந்தமாக கண்டித்து இதுக்கு போஸ்டர்லாம் ஒட்டியிருக்காங்க, ஆனால் மேற்கொண்டு எந்த நடவடிக்கையும் எடுக்கலை. அதே மாதிரி கன்னியாகுமரி வந்து அது முதல் நிலை பேரூராட்சி, கிட்டத்தட்ட 18 வார்டு உறுப்பினர்கள் உண்டு, இப்போ இங்கெல்லாம் 15 உறுப்பினர், அங்கே 18. அந்த வார்டுலேயும் இதே மாதிரி பிரச்சனை, துப்புரவு பணியாளர்களில் தான் அந்த பிரச்சனை பெருசாக இருக்குது. அப்போ அதை எடுத்து இவங்க எடுத்து அதுக்கும் போஸ்டர்லாம் அடித்து ஒட்டி அது பெரிய பிரச்சனை ஆயிருக்கு, ஆனால் அதுக்கு மேலே போகலை, அதோட அது ஆஃப் ஆகி போச்சு. இப்போ மருங்கூரில் இந்த பிரச்சனை பெருசாகுது, பெருசாக எடுத்து இவங்க உள்ளிருப்பு போராட்டம்லாம் நடத்திட்டாங்க. இதில் தலவாய் சுந்தரம் அப்புறம் வந்து மற்ற யார் யாரெல்லாம் இன்வால்வ் ஆனாங்கன்னு தெரியாது, சொல்லி 5 கிராம போலீஸ் ஸ்டேஷனில் வந்து இருந்து நாங்கள் எஃப்ஐஆர் போடுறோம், அதை போடுறோம், இதை போடுறோம்லாம் சொல்லி எடுத்து அப்படியே இழுத்து நீர்த்து போக செய்யக்கூடிய வேலையில் தான் காவல்துறையினர் ஈடுபட்டிருக்காங்களே ஒழிய இன்னைக்கு வரைக்கும் 4-5 நாள் ஆச்சு, இன்றைக்கு வரைக்கும் எஃப்ஐஆரும் போடல, சிஎஸ்ஆரும் போடல, ஒன்றும் இல்லை. அதை பற்றி அதை எங்கே ஒரு பண்ணுனா இப்போ பெரிய சிக்கலாயிரும். அதை பண்ணாமல் எப்படி திசை திருப்புறது, மடை மாற்றம் பண்ணுறது, இந்த பிரச்சனையை கிளப்புனா பாலரோகிணி எப்படி வந்து டார்கெட் பண்ணுறது, அவங்கள எப்படி காலி பண்ணுறது, அவங்களுக்கு எதிராக என்னென்ன வேலைகளெல்லாம் பார்க்கலாம், இதைத்தான் செய்கிறாங்களே ஒழிய உண்மையிலேயே ஒரு துணை பஞ்சாயத்தினுடைய மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பஞ்சாயத்து துணைத் தலைவி உங்கள்கிட்ட கோரிக்கை வைக்கிறாங்க, கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க, அதில் உண்மைத்தன்மை இருக்கா இல்லையா அவங்க எல்லாமே சொல்கிறாங்க, அக்கு வேறு ஆண் வேறே சொல்கிறாங்க. அப்போ அதை போய் விசாரிக்கல என்ன தப்பு இருக்குது? அரசு அதிகாரிகளுக்கு இதை விட வேறு என்ன வேலை? இல்லை கேட்குறேன் இன்னொன்று, ஒருதோ திமுக காரன் அதனால அதுக்காக வேண்டி செய்கிறாங்கன்னு சொன்னால் கூட ஒரு லாஜிக்கு நம்ம புரிஞ்சிக்க முடியும். அதை இவங்க வந்து திமுக காரங்க, பஞ்சாயத்து தலைவி, அதனால் அமைச்சர்கள்லேருந்து எல்லாரும் அந்த திமுக இது எல்லாமே அவங்களுக்கு தான், அவங்க சாதகமாக தான் இருப்பாங்க. இது பொதுவாக எல்லா இடமும் இப்படி தான் இருக்கும். ஆனால் இங்கே பருங்கூர் பேரூராட்சியில் பார்த்தீங்கன்னா அந்த பேரூராட்சி தலைவி வந்து அண்ணா திமுக, அண்ணா திமுகனா இடிஎம்கே அப்படி வச்சுடுங்க, எடப்பாடி குரூப்பு. இது
அது தளவாய் சுந்தரமும் அதில் தான் இருக்கார். அவங்களுடைய சொந்தக்காரங்க அந்த லிங்கில் அப்படியே இருக்காங்க. சரி, அவங்கள தலைவி ஆகினாலே எனக்கும் ஒரு பங்கு உண்டு. ஏன்னா நான் வந்து பிஜேபியில் உள்ள பாலரோஹினி வந்து துணைத் தலைவர் ஆக்கணுங்கிறது என்னுடையது. அது முறைப்படி தான் எல்லாம் செய்தோம். ஒரே ஒரு ஆள் தான், ஒரே அந்த பஞ்சாயத்துலேயே ஒரே ஒரு வார்டு உறுப்பினர் தான் வந்து பாஜக. அதுதான் பாலரோஹினி, எட்டாவது வார்டு எங்கள் வார்டு. அதனால் அந்த பாலரோஹினியை எப்படியாவது துணைத் தலைவர் ஆக்க முடியுமா அப்படின்னு சொல்லி ஒரு முயற்சி பண்ணோம். அந்த முயற்சி ஒரு அதுக்கு ஒரு வாய்ப்பு அமைஞ்சுது. 5 ரூபா நீங்கள் எங்களுக்கு தர வேண்டியதில்லை, நாங்கள் 5 ரூபா தர மாட்டோம். ஆனால் துணைத்தலைவர் பதவி கொடுக்கணும், அது பாஜகவில் இருக்கணும், அவ்வளோதான். நீங்கள் வந்து கட்சி மாறி அதெல்லாம் வர நட அது அது வந்து நினச்சி கூட பார்க்க முடியாது, பார்க்காத விஷயம். அது திமுகவில் நம்ம பண்ணவே முடியாது. திமுகவில் இதே இதெல்லாம் பேரம் பேசினாங்க. அது 27 லட்ச ரூபா கையில் கொண்டு வச்சுக்கிட்டு பேசினாங்க. கார் டிக்கியில் 27 லட்ச ரூபா வச்சுட்டு நீங்கள் கொடுங்கலாம் அந்த பாலரோகிணி வீட்டில் ஒவ்வொரு அவங்க அப்பாட்ட மாமாட்ட அப்பாட்ட சித்தப்பாட்ட மாமாட்ட மாமனார்கிட்ட அப்புறம் ஒவ்வொருத்தட்டையும் அவருக்கு கணவர் பாலரோகினுடைய கணவர் வந்து இராணுவ வீரர், எல்லையில் நிற்கக்கூடியவர், அவருடைய மனைவி இது. அதனால் அது துணிஞ்சு அந்த வேலைகளெல்லாம் போல்டாக கேட்குது, அது கேட்குறாங்க. அப்போ அந்த மாதிரி பண்ணிட்டுருக்காங்க. அதனால் இவங்க நம்ம இந்த மாதிரி ஒரு இதில் தான் இந்த அதிமுக கூட ஒரு அன்னைக்கு உள்ள சூழ்நிலையும் நம்ம அதிமுக அதாவது அவர் நம்ம பொன்னார்கிட்டலாம் பேசினானே பேசினேன் பேசி இந்த மாதிரி தான் பேசிகிட்டு இருக்கேன்னு சொன்னேன். மாவட்ட தலைவர் தர்மராஜ்கிட்ட பேசினேன் இந்த மாதிரிலாம் பேசியிருக்கேன்னு சொன்னேன், பார்த்து பண்ணுங்கன்னு சொன்னார். பொன்னார் வந்து நீங்கள் அதிமுக கூட தானே பேசிகிட்டு இருக்கேன்னு கேட்டார். ஆமாண்ணாச்சின்னு சொன்னேன். நான் வந்து தலவாய் சுந்தரத்திட்ட போய் பேசினேன், தலவாய் சுந்தரம் பேசினதெல்லாம் அப்படியே அப்டேட் பண்ணியிருக்காரு அவர் பொண்ணாருக்கு, அண்ணாரச்சிக்கு பண்ணியிருக்காரு. இதெல்லாம் நடந்துச்சு. அது பிறகு தான் நான் ஊருக்கு போனேன். ஊருக்கு போய் நான் வந்து நேரடியாக இருந்து நீங்கள் பண்ணுங்கன்னு நம்ம இதில் ஈடுபட்டவங்க எல்லாம் சொன்னாங்க, எல்லாம் பண்ணோம். நான் சந்தோஷமாக நல்லதாக பண்ணணும்னு தான் நம்ம பண்ணுறோம். இப்போ தப்புன்னு சொல்லும்போது தப்பு தானே. பஞ்சாயத்து எல்லா தலைவியை நானும் சேர்ந்து தான் இருந்து நம்ம வந்து அவங்கள தலைவியாக்கணுங்கள் எல்லாம் போகலை. நமக்கு பிஜேபியில் ஒருத்தங்களை ஒரே ஒரு வார்டு மெம்பரை கொண்டு போய் வச்சுருக்கோம். அந்த ஒரு வார்டு மெம்பரை எப்படி துணைத் தலைவி ஆக்குறது? ஏன்னா துந்த ஒரு தலைவி எந்த பக்கம் அந்த பாலரோகிணி இந்த பக்கம் போனால் இங்கே பஞ்சாயத்து பிரசிடென்ட்டு, திமுக பக்கம் போனால் திமுக பஞ்சாயத்து பிரசிடென்ட்டு. திமுகவுக்கு நமக்கு ஆகாது, அது ஒழியப்பட வேண்டிய கட்சி. அதில் நம்ம தெளிவாக இருக்கும் இன்னைக்கு வரைக்கும், அதில் ரொம்ப கிளியர் கட்டாக இருக்கும். அதனால் எந்த சூழ்நிலையும் நம்ம அங்கேருந்து நிறைய கோரிக்கைகள்லாம் வச்சு என்னெல்லாமோ பண்ணாங்க. அது எதுவுமே அதில் நான் இன்வால்வ் ஆனனால மட்டும்தான் அதில் வந்து தாக்கு பிடிச்சி நின்றுச்சு. இல்லைனா வேறு யாராக இருந்தாலும் அன்னைக்கு காலி பண்ணியிருப்பாங்க, காலி பண்ணி வேறு மாதிரி திசை திருப்பி விட்டு குழப்பிட்டு அப்புறம் நான் நினைச்சியே அப்படின்னு இருப்பாங்க. நம்ம பாஜக மாவட்ட லெவல்லே பல நிர்வாகிகள் வந்து அதில் எல்லாம் பண்ணாங்க. நமக்கே ரொம்ப கசப்பான அனுபவம்லாம் இருந்துச்சு. சரி, அதையும் தாண்டி நம்ம நல்ல நோக்கத்தோடு செய்து முடித்தோம். இப்போ என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நான் வந்து அவங்க தலைவி ஆகிறதுக்கு நானும் ஒரு உறுதுணையாக இருந்தேன். முக்கியமான ஆளுனே சொல்லுங்கள், இப்போ கேளுங்கள், அவன் முக்கியமான ஆளு நான் தான், இதெல்லாம் செய்தேன் அப்படிங்கிறனால அவங்க தப்பு செய்தாங்கன்னு சொல்லும்போது நான் எப்படி துணையாக போக முடியும்? நான் எப்படி அதை ஏற்றுக்க முடியும்? ஊழலுக்கு நீங்கள் உடந்தையாக போனீங்கன்னா நான் எப்படி அதை ஏற்றுக்க முடியும்? முடியாதுல்ல, அது யாராக இருந்தாலும் முடியாது. எங்கள் அப்பாவே இருந்தாலும் தப்பு செய்தால் தப்பு தான், இதான் நம்ம நிலைப்பாடு, அது இருக்கட்டும். இந்த இதை நம்ம வெளியே எடுத்து பார்க்கும்போது இந்த பஞ்சாயத்தில் மட்டும் இது நடக்கலை, இது மாதிரி எல்லா பஞ்சாயத்துலையும் இது நடக்குது. வெளியே தெரிஞ்சது தேரூர் பஞ்சாயத்து, கன்னியாகுமரி பஞ்சாயத்து, இங்கெல்லாம் போஸ்டர்லாம் அடித்து ஒட்டினாலும் அது வெளியே தெரிஞ்சுது. இவங்க உள்ளிருப்பு போராட்டம் நடத்தினால மருங்கூர் பேராட்சியிலையும் இது வெடிச்சிட்டு வெளியே தெரிஞ்சிட்டு, ஆனாலும் அதுக்கு மேலே போகலை, போகாமல் அமுக்கிறாங்க அப்படியே. அப்படியே அதை சப்ரஸ் பண்ணி மாற்றிடணும், எப்படியோ டைவெர்ட் பண்ணி வேறு மாதிரி கொண்டு போகணும்னு என்னெல்லாமோ பண்ணுறாங்க. ஆனால் பாலரோகிணி ஸ்ட்ராங் ஆனதுனால அடித்து தூக்கிட்டு அதுக்கு மேல் லெவலில் இப்போ வெளி உலகத்துக்கு தெரிகிற மாதிரி இப்போ வந்து வெளியே வந்துட்டு கொண்டு வந்துட்டு அது வெளியே கொண்டு வந்து அது போல்ட் அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணலாங்கிற லெவலில் அவங்க எடுத்துகிட்டு போகிறாங்க. பாஜகவினுடைய மாவட்ட நிர்வாகம், மாவட்ட நிர்வாகிகள் மாவட்ட தலைமையிலேருந்து ஆரம்பித்து இவங்க அந்த இது விஷயத்தை வந்து பெருசாகி இருக்கணும். ஏன் இன்னும் ஆக்கலைன்னு எனக்கு தெரியல. ஏன்னா இது கிடைச்ச மிகப்பெரிய இது. ஏன்னா ஒரே ஒரு பஞ்சாயத்தில் நடந்தாலே அது பெரிய விஷயம். இது மாதிரி நமக்கு தெரிஞ்சே 3 பஞ்சாயத்தை நம்ம வந்து வெளிப்படையாகவே போஸ்டர் அடித்தே 3 பஞ்சாயத்தில் வெளியே வந்துட்டு அதுக்கு பிறகு அது ஏன் அதுக்கு மேலே போகலைன்னு எனக்கு தெரியல. நான் உள்ள விசாரிக்கும் போது அங்கே இன்னொரு பெரிய அதிர்ச்சி எனக்கு தெரிஞ்சுது. இந்த கான்ட்ராக்ட் குத்தகைதாரர் இருக்காங்கல்ல, அது யாருன்னு பார்க்கும்போது பைரவி பவுண்டேஷன்கிற ஒரு நிறுவனம். இவங்க சரி, இவங்க தேரூரில் யாருன்னு பார்க்கும்போது அதே நிறுவனம், கன்னியாகுமரியில் யாருன்னு பார்க்கும்போது அதே நிறுவனம். சரி, அப்போ மற்ற பஞ்சாயத்துக்கள்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லி பக்கத்தில் இருக்கணும். மயிலாடியில் யார் அந்த துப்புரவு பணியாளர்களுக்கு கான்ட்ராக்ட் மட்டும் அதே கான்ட்ராக்டர். சரி, 5 கிராமம் யாருன்னு பார்த்தா அதே கான்ட்ராக்டர், கொட்டாரம் யாருன்னு பார்த்தா அதே கான்ட்ராக்டர், சுசீந்திரன் யாருன்னு பார்த்தா அது. அப்போ கிட்டத்தட்ட கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள எல்லா பெரும்பாலான பஞ்சாயத்தில் இவங்க தான் கான்ட்ராக்ட் எடுத்திருக்காங்க. ஒவ்வொரு பஞ்சாயத்துலையும் இதே மாதிரி 10 பேர் 15 பேர் 14 பேருக்கு வந்து எக்ஸ்ட்ரா சம்பளத்தை போட்டு வாங்குறாங்க, வாங்கிட்டே இருக்காங்க தொடர்ந்து. சரி, இந்த 2 வருஷம் வரைக்கும் தான் இது நடக்குமான்னு பார்த்தா இல்லை, அதுக்கு முன்னாடி இவங்க 10-15 வருஷத்துமா இதே வேலை தான் நடக்குன்னு சொல்கிறாங்க. என்னடா இது, மிகப்பெரிய ஒரு ஊழலாச்சே அப்படிங்கிற மாதிரி அதிர்ச்சியாக இருந்துச்சு. சரி, அப்போ இப்போ இதில் என்ன விஷயத்தை நம்ம யோசிக்க வேண்டியது என்ன இருக்குன்னா, இப்போ வந்து ஒரு பஞ்சாயத்தில் வந்து இவங்க மருங்கூர் பஞ்சாயத்து இதில் எல்லாம் இவங்க பண்ணிட்டு இருக்காங்க, இன்னொரு பஞ்சாயத்தில் வந்து வேற ஒரு ஒப்பந்ததாரர் இருக்கார், அவரை இதே மாதிரி தானே பண்ணியிருப்பாரு, இதே தானே பண்ணிட்டு இருக்க வாய்ப்பு உண்டு.
ஏன்னா அங்கே அதிகாரிகள் இதே மாதிரி தான் மாறி மாறி ரொட்டேஷன்ல எல்லாம் அங்கேருந்து ட்ரான்ஸ்ஃபர் இங்கேனா இங்கேருந்து போவாங்க, அந்த பஞ்சாயத்தில் இவ்வளோ கொடுக்குறாங்க நீ கொடுன்னு தானே கேட்பாங்க. அப்போ அந்த மாதிரி தானே கொண்டு வச்சிருக்காங்க நம்ம இதை. அப்போ வந்து அந்த மற்ற கான்ட்ராக்டர்களும் இதே மாதிரி தானே பண்ணுவாங்க, வேணால் கம்மியாக பண்ணுவாங்க இல்லைன்னா கொஞ்சம் அதிகமாக கூட போகிறது வாய்ப்பு இருக்குது. இதே லெவலில் இல்லாட்டாலும் முன்ன பண்ண இருக்கும், ஆனால் அவங்களும் இதே மாதிரி தானே செய்வாங்க. அப்போ இவ்வளோ பெரிய கேடு கேட்ட தானே இது. அதாவது துப்புரவு பணியாளர்கள் வயிற்றுலேயே போய் அடிக்கிறது அல்ல கரெக்டான இன்னொரு விஷயத்தை பார்த்தீங்கன்னா, அப்போ ஒவ்வொரு பஞ்சாயத்துலையும் 8-10 ஒப்பந்த பணியாளர்கள் வந்து வேலை செய்யாமலேயே அது அது அதிகமான அதாவது அது அவங்க வேலை செய்யாமலே அவங்களுக்கு சம்பளம் வாங்கிட்டு இருக்காங்கன்னா, அப்போ வேலை கரெக்டாக நடக்குது அப்படின்னா ஒப்பந்ததார் அந்த அதில் வேலை பார்க்குற எண்ணிக்கை கரெக்டான எண்ணிக்கை. உதாரணத்துக்கு மருங்கூர் பேரூராட்சியில் வந்து 12-13 பேரோ தான் இப்போ வேலை செய்துட்டு இருக்காங்க. அப்போ அது கரெக்டாக இருக்குது, எங்கேயுமே குப்பை தேங்கலை எல்லாம் கரெக்டாக தான் போகுது. அப்போ வேலை தேவைக்கு அதிகமான ஆளை நீங்கள் உள்ளே போட்டதாக கணக்கில் எழுதிட்டு மக்கள் வரிமணத்தை கொள்ளையடிக்கிறீங்கன்னு தான் அர்த்தம். அதானே உண்மை, எவ்வளோ பெரிய ஊழல் இது. கன்னியாகுமரி மாவட்ட அளவில் மட்டும் இருக்கிறதா, தமிழகம் முழுக்க இதே மாதிரி இருக்கிறதாங்கிற கேள்வி அடுத்த கேள்வி எனக்கு வந்துச்சு. மற்ற இடங்கள்ல என்ன விசாரிக்கலை, விசாரிக்கணும். கன்னியாகுமரி மாவட்டத்திலையும் மற்ற இடங்கள்ல இல்லை, இந்த பைரவி ஃபவுண்டேஷனுங்கிற இது மட்டுமே இதை செய்கிறதா நான் நினைக்கல. மற்ற ஒப்பந்ததாரர்களும் இந்த இதை இப்படி தான் பண்ணாங்க. இதில் வந்து ஒரே ஒரு இது எனக்கு ரொம்ப உடன்பாடு இல்லாத விஷயம், இவங்களை ஏன் ஒப்பந்ததாரராக வச்சாங்க? துப்புரவு பணியாளர்கள் உண்மையிலேயே அந்த பணி வந்து பெரிய பணின்னு நான் சொல்லுவேன், உயர்ந்த பணின்னு சொல்லுவேன். துப்புரவு அவன் பண்ண துப்புரவு பண்ணலான்னு வீடு நாரி போயிடும், தெருவு நாரி போயிடும், அந்த வேலையை அவங்க செய்கிறாங்க. அப்போ அது மிகப்பெரிய ஒரு திருப்பணி அது. அந்த பணியாளர்களுக்கு நீங்கள் சரியான அங்கீகாரத்தை கொடுக்கலாமே, பஞ்சாயத்து பணியாளர்களாகவே ஆக்கலாமே. அதில் என்ன பிரச்சனை? 15,000 ரூபா கொடுத்து பாருங்க, 15,000 ரூபா கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அதில் 12 பேர் வேலை செய்கிற 27 பேருக்கு போட்டுறாங்க. என்ன கவர்மெண்ட் என்ன திட்டம் எவன் கொடுத்தது இந்த ஐடியான்னு எனக்கு தெரியல, ஆனால் தமிழகம் முழுக்க இதை தான் நடைமுறையில் இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்போ இதை வந்து மாற்றலாமே, தமிழக அரசு மாற்றி எல்லாருமே அந்தந்த இடத்துல நேரடியாக வேலை செய்கிற எத்தனை பேர் இருக்காங்களோ 12 அதாவது 27 இல்லை 12 பேர் கரெக்டான முறையானதை வச்சு அவங்களுக்கு இஎஸ்ஐ பிஎஃப் எல்லாத்தையும் கொடுத்து அவங்கள மனுஷனாக பார்க்கலாமே. அந்த குப்பை அழுறவனா வந்து நல்லவனாக கொண்டு வரலாமே, அவன் குடும்பமும் நல்ல சந்தோஷமாக இருக்குமே, அவனுக்கு ஒரு கவர்மெண்ட் வேலைங்கிற கணக்கில் அது போகுமே. அதை செய்தால் என்ன, பணம் போகுதில்ல, பணம் வீணாக போகுதில்ல, விரயமாகுதில்ல. நோக்கம் வந்து விரயமாகாத பற்றிக்க இல்லை, கொள்ளையடிக்கணுங்கிறது தெளிவாக இருக்காங்க. ஒன்று அந்த பஞ்சாயத்து மருங்கூர் பேரூராட்சி வேணால் வந்து இது அதிமுக தலைவி இருக்கலாம், ஆனால் மற்ற பேரூராட்சியில் திமுக தலைவி திமுக தலைவர்களெல்லாம் இருக்க தானே பழைய இடத்துல, அதுவும் இன்னும் மற்ற இடம் பெரும்பாலானது அவங்க தான் இருக்காங்க, திமுகக்காரங்க தான் இருக்காங்க. இப்போ இதே மாதிரி அங்கெல்லாம் கொள்ளையடிக்கும் போது எவ்வளவு கோடி பணம் வந்து இதில் வீணாக போயிட்டு இருக்கு, எவ்வளவு கோடி பணம் கொள்ளையடிக்கப்பட்டது, பெரிய விஷயம் இது. வந்து கன்னியாகுமரி மாவட்டத்தில் இந்த இதை நான் எடுத்தது நேரடியாக, எனக்கு நேரடியாக தெரிஞ்சது, கிடைச்ச தகவல்கள் அடிப்படையில் நான் இந்த தகவலை உங்கள்கிட்ட பகிர்ந்துருக்கேன். இதை வந்து மாவட்ட அளவில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் குறைந்தபட்சம் கன்னியாகுமரி மாவட்டத்திலேயாவது இதை வந்து பெரிய லெவலில் பாஜக எடுத்துகிட்டு வந்து இதுக்கு தீர்வு கண்டுபிடிக்கணும், இதை போராட்டம் பண்ணியாவது இதை வந்து அந்த விசாரணையை நடத்த வைக்கணும். இது வந்து மாநில அளவில் விசாரணை நடத்த வேண்டிய ஒரு விஷயம், மாநில அமைப்பெல்லாம் இருக்குது, விசாரணை அமைப்பெல்லாம் உள்ளாட்சியில் வந்து தவறு நடந்து அதை விசாரணை நடத்துக்கு அமைப்பெல்லாம் இருக்குது, அவங்கள வச்சு முறையான விசாரணை நடத்தி முறையாக வெளிப்படை தன்மையோடு இதனுடைய ஊழலை ஒழித்து இந்த ஒப்பந்ததாரர் மிகப்பெரிய ஃப்ராடு கம்பெனிங்கிறது உறுதியாகுது. அப்போன்னா அந்த பைரவி ஃபவுண்டேஷனை முடக்கணும், அவங்க இதுவரைக்கும் அடித்த கொள்ளையெல்லாம் ரைட்டு அவங்ககிட்ட பிடுங்கணும். அதான் அவங்க எந்த கட்சியை சேர்ந்தவங்களாலும் இதுதான் செய்யணும். அவங்க பாஜகவை சேர்ந்தவர்களாகவே இருந்தால் கூட, அது எனக்கு தெரியாது, இருந்தால் கூட பிடிங்கி எடுக்கணும், அதான் முறை, அதான் சரியாக இருக்கும். இதை நம்ம செய்யலைன்னா பெரிய தப்பு செய்ததாக அர்த்தம். குமரி மாவட்ட பாஜக இதை கவனத்தை எடுக்கணும்னு நினைக்கிறேன். ஒருவேளை அவங்க எடுக்கலைன்னா நான் கமலாலயத்துக்கு கொண்டு போகிறத தவிர எனக்கு வேறு வழி இல்லை. நன்றி, வணக்கம்.